ஒரு ஜாலியான பொழுதுபோக்கு பாப்கார்ன் சாப்பிட்டு பாக்குற படமா எடுத்தோம். நீங்க எல்லாருமே கையில பாப்கார்னோட இருக்கீங்க, சோ எல்லாமே செட் ஆன மாதிரி இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். உங்க கேர்ள் ஃபிரெண்ட் எங்க இருக்காங்க? நொடி சுகம் தரா வலி யுகம் விரா. உலகமே வந்து எப்படி சிரிக்கிறதுன்னு மறந்துட்டு நம்ம இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ ஜென்ரலாக மக்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ யோகி பாபு தான் தமிழ்நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்கிட்டு சிரிக்கிற முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு நடிகர். இந்த படத்தில் வந்து அவர் வர சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கலகலப்பான சீன்ஸு. ஸோ சிரிக்க விரும்புகிறவங்க யோகி பாபாவை பார்த்து சிரிச்சுக்கலாம். ஐ திங்க் யங் லவர்ஸ்க்கு இந்த காலகட்டத்தில் நியூ ஏஜ் ஒரு லவ் சொல்லியிருக்காரு கார்த்திக் இந்த படத்தில். அதாவது நாங்களாம் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லுவோம், மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கான லவ் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் ஆடியன்ஸ்க்காக சொல்லப்பட்ட படம் டக்கர். ஸோ இந்த மாதிரி பொழுதுபோக்கு படங்கள் நீங்கள் பார்த்து ரசிச்சிங்கன்னா இன்னும் பொழுதுபோக்கு படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பிகாஸ் ரீசெண்டாக நிறையா படங்கள், நல்ல படங்கள் வருது, பட் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. நிறைய ரியலிட்டியை நம்ம டெய்லி வாழ்க்கையில் இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய ஜெனுவின் ஃபிலிம்ஸ் கூட வருது. அந்த வரிசையில் பார்க்குறப்போ எங்களுது வந்து ஒரு ஜாலி படம். நீங்கள் கவலையை விட்டுட்டு ஒரு 2.5 hours ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கான படம். ஸோ நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். இது வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்குமான்னு பார்த்தா ஒரு நிஜ வாழ்க்கையை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சேர்த்துருக்காரு. அண்ட் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ, பெரிய பட்ஜெட் படம். ஸோ பேஷன் ஸ்டுடியோஸ் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க படத்தை. அண்ட் டெக்னிக்கலி ஒரு நல்ல விஷுவல்ஸ் அண்ட் நல்ல மியூசிக் இருக்கிற படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜாலியாக நீங்கள் தியேட்டருக்கு வரலாம். அண்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சின்ன ஊர்லேருந்து நான் பணக்காரன் ஆவேன்னு சிட்டிக்கு வர பையனை பற்றின கதை. நான் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு களத்தில் அந்த மாதிரி ஒரு இளைஞன் ஒரு கேரக்டர் நான் பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுமையாக இருந்தது பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ படம் பார்க்குறச்சு உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் August 29 வந்தால் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு 2.2 அடுத்த வந்து இந்த 20 இயர்ஸுங்கிறத 2.1 நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா டெய்லி ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், ஆடியன்ஸ் கிட்ட வந்து வரவேற்பு நம்ம வந்து சம்பாதிக்கணும். அது வந்து நம்ம அவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ எல்லா படமும், ஒவ்வொரு படமும் ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுங்கிற நோக்கத்தில் தான் எடுக்கிறோம். அது வந்து அந்த முயற்சி தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக படுற விஷயம் என்னோடய கேரியரில். பாய்ஸ் வந்தப்படத்தில் வந்தீங்க, இல்லை நான் இப்போ இந்தியன் டூவில் நடிச்சுட்டு இருக்கேன். ஸோ சங்கர் சரோட படம் அந்த ஒரு அது ஏற்கனவேக்கு நம்மளோட கணக்கில் வந்துருச்சு. மியூசிக்கல் சப்ஜெக்ட் நம்ம தமிழ் படம் எந்த படம் எடுத்தாலும் மியூசிக்கல் சப்ஜெக்டாக தான் எடுக்கிறோம். அது திகில் படமாக இருந்தாலும் நான் 4 பாட்டு வச்சுருவேன், ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் படத்தில் இருக்கிறது. நம்மளாம் தியேட்டரில் இந்த மாதிரி நல்ல சவுண்ட் சிஸ்டமில் பாட்டு கேட்டு தான் படம் பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லா படத்துலையும் இருக்கும். டக்கரில் நிராங்கிற சாங் வந்து அவ்வளோ பிரசுத்தமாக இருக்குது. சித் ஸ்ரீராமன் அண்ட் கௌதம் மேனன் பாடின பாட்டு எல்லாரோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, எல்லாரோட காலர் டியூனாகவும் இருக்குது. அண்ட் அதை வந்து கிளைமேக்ஸில் கார்த்திக் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் இருக்குது தியேட்டரில். ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு ஜாலியான ஒரு படங்கிறதுனால மியூசிக் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நடிகர் சித்தார்த் வந்து திரைத்துறையை தாண்டி அப்பப்போ வந்து அரசியல் தொடர்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க, கொஞ்ச காலமாக அந்த எந்த ஒரு இல்லை, நான் இங்கே என் படத்தோட கருத்து பேச வந்திருக்கேன் இல்லையா, எங்கே எது பேசணுமோ அதை நான் அப்பப்போ பேசிட்டு வருவேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அமைதியாக இருக்கீங்க, இல்லை நான் அமைதியாக இருக்கிறது எனக்கு நல்லது தானே, நான் அமைதியாக ஏன் இருக்கேன்னு நீங்கள் வரி பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் இங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்.